அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நேற்று நைட்டே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் 157, ஆனால் ரிசல்ட்டில் வந்தது 150 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து இந்த கமெண்ட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் எதிர்பார்த்த கொஸ்டின் வந்து அதிகமாக இருந்தது சார், ஆனால் எனக்கு 7 கொஸ்டின்லேருந்து 8 கொஸ்டின் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் மார்க்கை 1.5 டிவைட் பண்ணி பார்க்கும்போதில் நமக்கு எத்தனை கொஸ்டின் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து வருது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறுதலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் நம்ம வந்து நைட்டு வந்து அந்த போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சிறு தவறு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். மார்னிங் கூட நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ தொடர்ந்து வந்து குளறுபடி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் வந்து நிறைய பேருக்கு வந்து மார்க் குறையுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் ஓஎம்ஆர் சீட்டை வந்து வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா News18 Tamil அப்படின்ற நியூஸ் சேனலில் இந்த நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளில் குளறுபடி, நிறைய பேருக்கு வந்து மார்க் வந்து குறையுது, அவங்க அடித்த கொஸ்டின் வந்து இதில் ரிசல்ட்டை பார்க்கும் போதில் வந்து குறையுது. அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சியே வந்து ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆன்சர் கீயை வச்சு 200க்கு 160 கொஸ்டின் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் நினச்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து 157, 152, 151, ஸோ இந்த மாதிரி வந்து 7-8 கொஸ்டின் வந்து குறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ரிசல்ட்டை வந்து சரிபார்க்கணும், சரிபார்த்து சரியான ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.